PSNA College of Engineering and Technology, Parliament, matching the 21st century skills and enviable placement records. NLC இரண்டாவது சுரங்கத்தில் ராட்சத இயந்திரத்தில் தீ விபத்து. ஒப்பந்த தொழிலாளர்களின் வேலை நிறுத்த போராட்டத்தால் பராமரிப்பு பணிகள் பாதிப்பு. எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளியால் கடும் அதிருப்தி. மக்களவைக்கு இரண்டாவது நாளாக வராத சபாநாயகர் ஓம் பிர்லா. கரூரில் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் உதவியாளர் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை. மார்பிள் விற்பனை நிலையம் உட்பட நான்கு இடங்களில் அதிகாரிகள் ஆய்வு. கோவையிலும் காலை முதல் அமலாக்கத்துறையினர் சோதனை. அருண் அசோசியேட் நிறுவனத்தின் உரிமையாளர் வீடு உட்பட மூன்று இடங்களில் ஆய்வு. மேட்டூர் அணைக்கு வினாடிக்கு 154 கன அடி மட்டுமே நீர்வரத்து. அணையின் நீர்மட்டம் வெகுவாக குறைந்ததால் டெல்டா விவசாயிகள் கலக்கம். கொற்றலை ஆற்றில் உயர்மின் கோபுரம் அமைக்க எதிர்ப்பு. வடசென்னை அனல்மின் நிலையத்தின் முன் மீனவர்கள் போராட்டம். கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் மின்சார வாரியத்தை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். ராமேஸ்வரத்தில் 100 மீட்டருக்கு மேல் உள்வாங்கிய கடல். கரையோரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த படகுகள் சேதம். சென்னை நங்கநல்லூர் மற்றும் அசோக் நகரில் மழை வெள்ள தடுப்பு பணிகளை நேரில் பார்வையிட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின். பழவந்தாங்கல் காவல் நிலையத்திலும் திடீர் ஆய்வு. சென்னை கோயம்பேடு திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு உள்ளிட்ட இடங்களில் குறைய தொடங்கிய தக்காளியின் விலை. தமிழக மாவட்டங்களிலிருந்து வரத்து அதிகரித்துள்ளதாக வியாபாரிகள் தகவல். ஆடிப்பெருக்கை ஒட்டி காவிரி உள்ளிட்ட நீர்நிலைகளில் வழிபாடு. வளங்கள் பெருக வேண்டி புதுமண தம்பதிகளும் பொதுமக்களும் பிரார்த்தனை. ஆடிப்பெருக்கு விழாவை ஒட்டி தமிழகத்தில் பூக்களின் விலை உயர்வு. கோவையில் 1 கிலோ மல்லிகை 1200 ரூபாய்க்கு விற்பனை. சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் நினைவு நாள் அனுசரிப்பு. உருவச்சிலைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் மரியாதை. வாரணாசி ஞானவாபி மசூதியில் தொல்லியல் துறை ஆய்வை தொடரலாம். அலகாபாத் உயர்நீதிமன்றம் அனுமதி. சென்னையில் ஆசிய சாம்பியன்ஸ் டிராபி ஹாக்கி தொடர் இன்று தொடக்கம். இந்தியா பாகிஸ்தான் உள்ளிட்ட அணிகள் பங்கேற்பு. சரக்கு கப்பலின் அடிப்பகுதியில் அமர்ந்து பயணித்த நைஜர் நாட்டு அகதிகள் 4 பேர் மீட்பு. கடல் நீரை மட்டுமே பருகி அட்லாண்டிக் கடலில் பயணித்த பரிதாபம்.
பிரேசிலில் போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கை தீவிரம். சோதனையின் போது 43 பேரை சுட்டுக் கொன்ற காவல்துறையினர். PSNA College of Engineering and Technology, Government, matching the 21st century skills and enviable placement records.